ஹாய், நான் சஞ்சய் சஞ்சய் சிவா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்ஜிஆரோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இன்றைக்கி போகி. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி போகி. எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க. தேவை இருக்கிற விஷயத்தை மட்டும் எரிங்க. ரப்பர் டயர், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் எரிக்க வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஊரில் நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேஃபாக கொண்டாடுங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் படி கொண்டாடுங்க. 1917 ஸ்ரீலங்காவில் கோபாலமேனன் அப்புறமா சத்யபாமான்ற ஒரு தம்பதிக்கு ஆல்ரெடி மூணு பசங்க இருக்காங்க. நாலாவது பசங்களாக எம்ஜிஆர் பிறக்கிறாரு. ஸோ அவர் வந்து ராமரோட அருளால் பிறந்ததுனால அவருக்கு வந்து ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஒரு பிறந்து கொஞ்ச நாள், அதாவது ஒரு 2.5 வருஷத்தில் எம்ஜிஆர் ஒரு 2.5 வருஷத்துக்கு போது அவங்க அப்பா இறந்தும் போகிறாரு. அதனால் ஸ்ரீலங்காவிலிருந்து கும்பகோணத்துக்கு வராங்க எம்ஜிஆரோட ஃபேமிலி. ஸோ இங்கே வந்தவுடனே அவரோட அக்கா ஒருத்தர் இறந்து போகிறாங்க. ஸோ ஃபேமிலி ஒரு ரொம்ப கஷ்டமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் குள்ளே போகுது. அதனால் யாருமே ஸ்கூலுக்கு போகாமல் எல்லோருமே வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஸோ எம்ஜிஆரோ எம்ஜிஆரோட அண்ணங்களாம் எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா பக்கத்துலேயே பாய்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனினா ஒரு நாடக கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாரு. ஸோ நான் நாடக கம்பெனி போனால் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகிடலாம் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலில் நாடக கம்பெனிக்கு போய் சேர்றாரு. ஸோ அவங்க நல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க எம்ஜிஆரோட லைஃப்பில் டீனேஜ் வருது. ஸோ டீனேஜ் வரும்போது எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் தான், அவருக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால் அவங்க கூட இருக்கவங்களே நிறைய பேர் எம்ஜிஆரை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி ரோல் கொடுக்குறாங்கன்னா எம்ஜிஆர் நல்லா ஃபேராக இருப்பார், நல்லா வெள்ளையாக இருப்பார். ஸோ அதனால் பொண்ணு கேரக்டர் தான் எம்ஜிஆர் தராங்க. ஸோ ஒரு பையன் பொண்ணாக மாறி, அதாவது பையனுக்கு பொண்ணு வயசு போட்டு நடிக்க வைக்கிறாங்க எம்ஜிஆருக்கு. ஸோ ஸ்டார்டிங் இப்படி போயிட்டு இருந்தாலும் அடுத்த ஒரு நல்ல நல்ல ரோல்லாம் கிடைக்குது. எந்த மாதிரி ரோல்லாம் அபிமன்யு, மனோகரன் இந்த மாதிரி ரோல்லாம் அவருக்கு கிடைக்குது. ஸோ ஒரு லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் தான் பாய்ஸ் கம்பெனிலேருந்து ராமச்சந்திர முதலியார் சொல்லிட்டு வேற ஒரு கம்பெனி பக்கத்துலேயே ஒரு நாடக கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு அவர் அப்படியே ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ இப்போ தான் மேடை நடிகராக இருக்க எம்ஜிஆருக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குது. சதிலீலாவதின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் அவருக்கு கிடைக்குது. அவர் அந்த கேரக்டரும் ப்ளே பண்ணுறாரு, கேரக்டரோட நல்லா டீசெண்டாக பேசவும் படுது. ஸோ அடுத்த ஒரு இன்னொரு பட வாய்ப்பு வருது. ஆனால் என்ன விஷயம்னா அந்த படத்தில் போலீஸ் கேரக்டர் கிடைக்குது. ஸோ ஒரே கேரக்டர் ரிப்பீட்டாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அவர் மறுத்துறாரு. ஆனால் என்னென்னா சதிலீலாவதி படம் பண்ணும்போது அவருக்கு என்எஸ் கிருஷ்ணனோட நட்பு, அவரோட நட்பு கிடைக்குது. ஸோ என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு மாதிரி அரசியல் அறிவு உள்ளவர். ஸோ அவர் கூட சேர்றதுனால அரசியல் மேலே எம்ஜிஆருக்கும் ஒரு ஈர்ப்பு வருது. ஸ்லோவாக நிறைய பட வாய்ப்புகளும் கிடைக்குது. அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்லோவாக டெவலப் ஆகுது. ஸோ இந்த டைமில் எம்ஜிஆர் கல்யாணமும் பண்ணுறாரு பைரவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அடுத்து பார்த்தா அவரோட சினிமா சான்ஸ் அவருக்கு திருப்பி குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ சினிமா நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்தை போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இந்த டைமில் அவருக்கு இன்னொரு பட வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்தோட பேர் வந்து அசோக் குமார். ஸோ இந்த படத்தோட கேரக்டர் ஓரளவுக்கு எல்லாமே பேசுகிறாங்க. அவரோட ஃபேஸ் அது இடத்துல ரிஜிஸ்டர் ஆகுது. ஸோ 7 வயசு நடிப்பு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒருத்தருக்கு 25 வருஷம் கழிச்சு தான் ஒரு ஹீரோ சான்ஸ் கிடைக்குது. இதுக்கப்புறமா தான் படம் பேர் மருதநட்ட இளவரசு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரெண்டு பெரிய டெக்னீஷியன்ஸ் வசந்தகர் த கருணாநிதி, ஹீரோயின் ஜானகி தேவி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆர் கூட ஃப்யூச்சரில் நிறைய படத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் எம்ஜிஆருக்கு சிவி நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நட்பு மலருது. ஸோ சிவி நாராயணன் என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆருக்கு அண்ணா கூட இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அண்ணா எழுதுகிற கதையில் எம்ஜிஆர் நடிக்கிறதா ஒப்பந்தமும் பண்ணுறாங்க. டேஸ் போக எம்ஜிஆர் அந்த காலேஜிட்ட, அதாவது அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகுதுன்னா கணேஷன் சொல்லிட்டு ஒரு ஆக்டருக்கு போகுது. ஸோ அந்த படம் பேர் தான் சிவாஜி. படம் சம்மகிட்டு அந்த படத்துக்கு அப்புறமா தான் கணேஷனாக இருந்தவர் சிவாஜி கணேசனாக மாறுறாரு. ஸோ எம்ஜிஆர் நடிக்கிற படமும் எல்லாமே ஹிட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்க டைமில் ஒரு நாடக கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு கருணாநிதியும் எம்ஜிஆரும் ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ அந்த மேடையில் கருணாநிதி எம்ஜிஆருக்கு புரட்சி நாயகன் சொல்லிட்டு ஒரு பட்டமும் கொடுக்குறாரு. அதே மேடையில் எம்ஜிஆரும் அவர் திமுகவில் சேர்றதை ஒரு அறிவிக்கையும் விடுறாரு. ஸோ எம்ஜிஆர் திமுகவில் சேர்ந்துட்டார் இப்போது. ஸோ எம்ஜிஆருக்கு சினிமா ஃபீல்டும் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்காரு, அரசியல் ஃபீல்டும் நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஆனால் அரசியலில் என்ன விஷயம்னா திமுகவில் சிவாஜி கணேசன், அண்ணா, கருணாநிதி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் எம்ஜிஆரில் பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஸோ 1957 1957 ஒரு பெரும் புயல் தமிழகத்தில் வருது. ஸோ இந்த புயல் வரும்போது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா புயலுக்கு எல்லாமே நிதி திரட்டுங்க, யார் அதிகமாக நிதி திரட்டுறீங்களோ அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ஜிஆர் அதிகமாக நிதியும் திரட்டுறாரு, அவர் ஒரு பாராட்டு விழாவும் நடத்துகிறாரு அண்ணா. ஸோ இப்போது இப்படி ஒரு பொதுவெளியில் இவ்வளோ பெருசாக அண்ணா எம்ஜிஆரை பாராட்டுறதுனால சிவாஜி கணேசன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு போயிடுறாரு. ஸோ சிவாஜி காங்கிரஸ் கட்சிக்கு போன உடனே திமுகவில் அவரோட இடத்த எம்ஜிஆர் பிடிக்கிறாரு. அதே வருஷம் 1957 இண்டிபெண்டன்ஸ் டேயோட செகண்ட் எலெக்ஷன் டே வருது. ஸோ அந்த எலெக்ஷனில் டிஎம்கே போட்டிடுறாங்க. டிஎம்கே தெரியல 15 பேர் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆனால் பல்லா இந்த பக்கம் என்எஸ்கே இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட இடத்தையும் சேர்த்து டிஎம்கேயில் பிடிக்கிறாரு எம்ஜிஆர். ஸோ
அவர் நடிக்கிற படமும் எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாமே செம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வருது. ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளும் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவரே ப்ரொடியூஸ் பண்ணி, அவரே டைரக்ட் பண்ணி, அவரே நடித்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படம் பேர் நாடோடி மன்னன். ஸோ அந்த படமே வேறு லெவல் ஹிட் ஆகுது. இன்னொரு நிறைய பட வாய்ப்பு வருது. இந்த பக்கம் டிஎம்கே என்னென்ன வச்சுக்கிறாங்கன்னா, போன எலெக்ஷனில் நம்ம சைட்டில் 15 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் இன்னும் நிறைய பேர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு. இந்த எலெக்ஷன் வருது 1962. ஸோ இந்த எலெக்ஷனில் ஆல்ரெடி பிளான் பண்ணாமல் டிஎம்கே நிறைய பேர் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எம்ஜிஆரும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்காரு. தோராயமாக சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு 40 பொதுக்கூட்டங்கள் கூட அட்டன் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பிஸியாக பிரச்சாரங்கள்லாம் அட்டன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்படி அவர் பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்ருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் சதானந்தவதின்றவங்க இறந்தும் போகிறது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி அவர் டேயில் பிளான் பண்ணி எந்த விஷயத்தையும் கேன்சல் பண்ணல, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தான் போயிட்டு அவங்க ஒய்ஃபையே பார்க்குறாங்க. ஸோ அந்த எலெக்ஷனும் நடக்குது. எலெக்ஷனில் டிஎம்கேல சேர்ந்து 50 பேர் ஜெயிக்கிறாங்க. ஸோ அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுகவோட சட்டமன்ற மேலாளர் பதவியை எம்ஜிஆர் கொடுக்குறாரு. ஆனால் இதை எம்ஜிஆர் கொஞ்ச நாளில் ராஜினாமாவும் பண்ணுறாரு. ஸோ அப்படியே பாடல படம் சைடில், சினிமா சைடில் அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, அவர் படத்துக்கு எல்லாமே ஒரு ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. எந்த மாதிரினா, அவர் எந்த படத்தையும் ஹீரோயின் பண்ணி போக மாட்டாங்க, எல்லாம் நடிகர்களும் அவங்க பின்னாடி தான் வருவாங்க. அவர் படத்தில் குடிக்கிற மாதிரி இல்லை சிகரெட் பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இருக்காது. எல்லா படத்துலையும் ஒரு பெண்களை மதிப்பார், வயசானவங்களை பார்த்தா எல்லாரையும் மதிப்பார். ஸோ ஏழைகளை பார்த்தா எல்லாத்தையும் வாரி வாரி கொடுப்பார். அதாவது எதிரிகள் வில்லன்கள்லாம் போட்டு தர்மடி சம்மடி போட்டு அடிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே அவர் படத்தில் எல்லா படத்துலையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட எல்லா பாட்டிலையும் மெயினாக தத்துவங்கள் இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இருக்க டைமில் தான் எம்ஜிஆர் 1001 சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறது. அந்த படத்தில் தான் ஜெயலலிதான்ற ஒருத்தர் இன்ட்ரோவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த படம் நடிச்சிட்டு மேலே எம்ஜிஆரோட தனிப்பட்ட வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையும் ஜெயலலிதா பிரிக்க முடியாத ஒருத்தராக ஆயிடுறாங்க. ஸோ இந்த வருஷம்தான் காமராஜருக்கு பிறந்தநாள் வருது. ஸோ அவரோட பிறந்தநாள் விழாக்கு எம்ஜிஆரும் போகிறாரு. மேடையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ரோல் மாடல் காமராஜர், என்னோட தலைவர் அண்ணான்றாரு. ஸோ காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால திமுக கூட பெரிய ஒரு டாக்கை ஏற்படுத்துது. ஸோ அதே மாதிரி காங்கிரஸோட இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக நிறைய திமுகவில் இருக்கவங்க நிறைய போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அது எந்த போராட்டத்துலேயும் எம்ஜிஆர் பங்கெடுத்துக்கல. ஆனால் இது வேறு மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து அண்ணா வந்து சினிமா நடிகர்கள்லாம் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வைத்திருந்தார். இதுக்காக கூட கலந்துக்காமல் இருக்கலாம். ஆனால் என்ன விஷயம் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட 4வது எலெக்ஷனும் வருது 1967. இந்த எலெக்ஷனில் எம்ஜிஆர் அவரோட பிரச்சாரத்தை வேறு லெவல் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்ருக்காரு. ஆனால் அவர் யோசித்த மாதிரி அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னா எம்ஆர் ராதா எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் நடித்த படத்தில் நிறைய பேர் வில்லனாக நடித்த ஒருத்தர் அவர் ஒரு கண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு சுடுறாரு. ஸோ புல்லட் கழுத்துக்குள்ளேயும் போகுது. சுட்ட உடனே எம்ஆர் ராதாவும் சுட்டுக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு எம்எல்ஏவா. ஸோ பரங்கிமலை தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறாரு. ஸோ அந்த தொகுதிக்காக அவர் உட்காந்த ஹாஸ்பிட்டலேருந்து மனு தாக்கல் பண்ணுறாரு. மனுஷன் அந்த இடத்துக்கு போகாமல் அவரோட ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாரு. அவர் மட்டுமே ஜெயிக்கிறது இல்லாமல் திமுகவையும் ஜெயிக்க வைக்கிறாரு. ஸோ திமுக ஆட்சியை பிடிக்கிறார். ஸோ எலெக்ஷன் முடித்த உடனே அண்ணா ஊர் எழுக்கிறாரு. அண்ணா ஊர் எழுந்த உடனே அந்த இடத்துக்கு கருணாநிதி போகிறாரு. அதை எம்ஜிஆரும் சப்போர்ட் தான் பண்ணுறாரு. ஆனால் டேஸ் போக போக இந்த விஷயம் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்குள்ளேயே ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பொதுவெளியில் கருணாநிதி ப்ளஸ் டிஎம்கேல இருக்க எல்லா பெரிய தலைவர்களோட சொத்துக்களையும் வெளியிடுங்க அப்படின்றாங்க. இதனால் கடுப்பான கருணாநிதியும் டிஎம்கேல இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஸோ இது ஒரு பொது வழியில் சொல்லுறது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு. கவர்னர் அதை வாங்க மறக்கிறாரு. ஸோ இதை திருப்பி பிரசிடென்ட்கிட்ட போய் கொடுக்குறாரு. பிரசிடென்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு. சக்காரியர்னு சொல்லிட்டு ரூல் எடுத்துகிட்டு இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணுறா, தனி கட்சி ஒரு ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் தான் அதிமுகன்னு சொல்கிற தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ தனி கட்சி ஆரம்பித்து அடுத்த தேர்தலே போட்டியும் வர்றாரு. போட்டியில் வேறு லெவலில் ஜெயிக்கிறார் தேர்தலில். ஸோ டிஎம்கே தோக்குது, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது வரைக்குமே சென்ட்ரலில், அதாவது மத்திய அமைச்சரவையில் எந்த ஒரு தமிழகத்தை சேர்ந்த எம்பியும் போனதில்லை. ஆனால் ஏடிஎம்கே வந்தோடனே 2 MP தமிழகத்துலேருந்து மத்திய அமைச்சரவைக்கு போகிறாரு. ஸோ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே எந்தெந்த மாதிரியெல்லாம் ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா, மத்திய சத்துணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் எடுத்துருக்காரு. ஆல்ரெடி இந்த திட்டம் இருந்துச்சு, மத்திய உணவு திட்டம்னு சொல்லிட்டு காமராஜர் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் இந்த மத்திய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக மாற்றினார் எம்ஜிஆர். இதுக்கு ஏடிஎம்கே இருக்கும்போது நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா இது நிறைய காசு செலவாகும், நம்மளால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த
ரூல் நம்ம எடுத்துனாலே நம்ம ப்ராப்பர் நடுவிலே டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், சென்ட்ரல்லேருந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரூல் வேணான்றாங்க. அப்பயும் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. தெருவில் இருக்க சாதி பேர் எல்லாமே தூக்குறாங்க. தெருவுகளுக்கு சாதியை வச்சு எந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல் எடுத்துகிட்டு வர்றாரு. கோயிலில் பிராமின்ஸ் மட்டும்தான் ஐயராக இருக்கணுன்ற ஒரு ரூலை மாற்றி எந்த எந்த ஜாதியில் இருக்கிறவங்க வேணாலும் கோயிலில் அர்ச்சகராக மாறலான்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எடுத்துகிட்டு வராது. கிராம சபை தலைவர்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த இடத்துக்கும் பிராமின்ஸ் தான் வரணும்னு இல்லை, எந்த கட்சியில் இருக்கவங்க வேணாலும் சாரி எந்த ஜாதியில் இருக்கவங்க வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எடுத்துறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ரூல் எல்லாமே மக்கள் மனதில் நல்லா ஆழமாக பதியுது. ஸோ ரெண்டு வருஷம் அவர் ஆட்சியில் வந்திருந்து அடுத்து 10 வருஷத்துக்கு அவர் தான் ஆட்சியில் இருக்கார். அவர் சினிமாவில் இருக்கும்போதும் சரி, அவர் ஊரோட இருக்கும்போதும் சரி, சினிமாவில் அவர் ஃபஸ்ட் இடத்துல தான் இருந்தார். அரசியல்லையும் அவர்களுக்கு யாருமே தோக்கடிச்சில்ல. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் ஃபஸ்ட் இடம். சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் வருஷம் கழித்து தமிழகத்துக்கே சோறு போட்டிருக்காரு சத்துணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்து மூலமாக. ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சார். நீங்கள் நாளைக்கு இதே மாதிரி உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் சஞ்சீஷ்.